உண்மையிலே அவரை மாதிரி தமிழ் பேசுகிறாங்க நினைக்கிறாங்க. இனிமே நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய பெரிய இழப்பு. என்னுடைய பிரார்த்தனை அவருடைய புகழ் என்னைக்கும் நிலைச்சு நிற்கும். அவர் மாதிரி தமிழ் பேசுறதுக்கு நடிகர்களே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு நடிகரை இழந்தது இந்த சினிமா உலகம் நாடகம். நான் அவர் கூட நாடகங்களை நடிச்சிருக்கேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாம் உள்ள இறைவனை நான் வேண்டிக்கிறேன். பள்ளத்தூர்ல இருந்து என்னை கூட்டிட்டு வந்ததே அவர் தான். மெட்ராஸ் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். நல்ல நடிகர், லட்சிய நடிகர், அண்ணா மேல ரொம்ப பாசம் கொண்டவர். தந்தை பெரியார் அவர் மேலையும் பாசம் கொண்டவர். அருமையான நடிகர், எல்லாருக்கும் தெரியும். அவர் மறைவுக்கு ஆழ்ந்த இரவணி அடை சேர நடிகரேன். திரு எஸ்எஸ்ஆர் அவர்கள் மறைவுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பிறந்து வளர்ந்த அந்த ஏர்லி டேஸ் அந்த காலமே நம்ம விட்டு மறைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. நாங்கள்லாம் பார்த்து வளர்ந்தது இவங்கள மாதிரி மிகப்பெரிய நடிகர்களோட படங்களை பார்த்து தான். நான் கான்வென்டில் படித்தேன். எனக்கு அவ்வளோவா தமிழ் மேலே பற்று இல்லைங்கிறத விட பழக்கம் கிடையாது பேசி. எனக்கு தமிழ் மேலே ஆசை வர வச்சதுக்கு காரணம் ஒரு சிவாஜி கணேசன், ஒரு எஸ்எஸ் ராஜேந்திரன், ஈக்குவல் ஆன் த சேம் லெவல். அந்த மாதிரி தமிழ் யாரும் பேச முடியாது. பாரதிதாசன் தமிழுக்கு அமுதன் என்று பேருன்னு சொன்னார்னா அது முக்கியமான காரணம் இவரோட உச்சரிப்பு என்று சொல்லலாம். அண்டு அந்த காலத்தில் ஒரு சிவாஜி, ஒரு எம்ஜிஆர், ஒரு ஜெமினிலாம் போது தனக்குன்னு ஒரு ஸ்டைல், ரொம்ப கேஷுவல் ஸ்டைலாக ஒரு நடிப்பால் மக்களத்தின் பக்கம் கவர்ந்த ஒரு மிகப்பெரிய தூண். இவங்கெல்லாம் ஆணிவேர். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி இவங்க மறக்காது, மறக்கக்கூடாது, மறக்க முடியாது. ஆனால் எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம்னு நான் சொல்கிறேன், இவர் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் நான் தூண்னு சொல்ல மாட்டேன், எங்கள் பத்மா சேஷாதிரி குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸுக்கும் இவருடைய கண்ட்ரிபியூஷன் பெருசாக நடத்துகிறேன். காரணம் ஆரம்ப காலகட்டங்களில் அந்த ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது இவர்கிட்ட டொனேஷனுக்கு நாங்கள் போன போது, எங்கள் தாயார் போனபோது என்கிட்ட இப்போ உங்கள் கொடுக்க பணம் இல்லை, ஆனால் நான் வீடு கட்டிகிட்டு இருக்கிறேன், இங்கே வந்திருக்கிற செங்கலை பூரா நீங்கள் எடுத்துகிட்டு போய் எங்கள் வீடு அந்த ஸ்கூலை கட்டுங்கன்னா. அந்த செங்கலில் ஆரம்பித்த ஸ்கூல் தான் பத்மா சேஷாதிரி ஸ்கூல் என்பதை பெருமையோடு நன்றியோடு என்று அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன். லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் என்று மக்களால் போற்றப்பட்ட ஒரு சிறந்த தமிழ் நடிகர். நடிகர்களே அவருக்கு இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால் அவருடைய தமிழ் உச்சரிப்பு. தமிழகத்திலே, தமிழ்நாட்டிலே எத்தனையோ புகழ்பெற்ற கதாநாயகர்கள் இருந்தால் கூட எஸ்எஸ்ஆருடைய குரல் ஒரு கம்பீரமான, ஒரு அற்புதமான ஒரு குரல் வளம் உள்ளவர் லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் அவர்கள். அது மட்டும் அல்லாமல் அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், இவர்களோடு நட்போடு நீண்ட ஆண்டுகள் பழகியவர். கலைத்துறையிலும் பொது வாழ்க்கையிலும் அரசியலிலும் இவர்களோடு மிகுந்து நட்பு பாராட்டி வாழ்ந்த ஒரு மாபெரும் கலைஞர் எஸ்எஸ்ஆர் அவர்கள். தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக சிறந்த முறையிலே பணியாற்றியவர். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே முதன் முதலாக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நடிகர் என்றால் அது எஸ்எஸ்ஆர் அவர்கள் தான். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சிறந்த கலைஞன், தமிழ் கலைஞன், ஒரு நடிகராக அவர் பணியாற்றியதில் ஒரு தமிழ் சேவையும் அதில் கலந்திருக்கிறது என்று சொல்லலாம். காரணம் அவருடைய அந்த அருமையான குரலிலே நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுடைய வசனத்தை அவர் உச்சரிக்கின்ற பொழுது அற்புதமாக இருக்கும். இன்றைக்கு கூட அவருடைய திரைப்படத்தை கலைஞர் தொலைக்காட்சியிலே பூம்புகார் திரைப்படத்தை கண்டேன்.
உண்மையிலே ஒரு சிறந்த நடிகரை கலை உலகம் இழந்திருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ரட்சியருடைய எஸ்எஸ்ஆர் அவர்கள் அவர்கள் இழந்து தவிக்கின்ற அவருடைய குடும்பத்திற்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளேன். இலச்சியனுடைய எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்கள் எங்களுடைய குடும்ப நண்பர். அவருடைய 15 வயதிலிருந்து அவருடைய 15 வயதுலேருந்து எங்கள் குடும்பத்துக்கு நண்பர். என்னுடைய பெரியப்பாவுடைய மாணவர், பத்தலகுண்டில் பெரியப்பாவுடைய மாணவர். அவரை நான் முதன் முதலில் சந்தித்தது 62வது வருஷம் எலெக்ஷனில். அவருடைய படம் மனோகரா பார்த்தேன் முதன் முதலாக. சிறுபிள்ளையிலிருந்து அவரிடம் நெருங்கிய ஒரு அன்பு உண்டு. இங்கே 68ஆம் ஆண்டு நான் அவரை பார்த்தேன் முதன் முதல்ல. அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நன்றாக பேசுவேன். என் வீட்டில் எல்லா விசேஷங்களும் வந்திருக்காரு. அருமையான வாழ்க்கை, நல்ல துணிந்தவர், நினைவாற்றல் உள்ளவர். பெரிய சகாப்தம், மொத்தம் 4 பேர் இருந்தாங்க. அதில் கடைசியாக எஸ்எஸ்ஆர் அவர்கள் இருந்தார்கள். கடைசியாக இருந்தார், கடைசியாகவும் மறைந்தார். அவருடைய இழப்பு தமிழக திரையுலகத்துக்கு பெரிய இழப்பு. அவருடைய குரல் உச்சரிப்பு திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு போர்வாள் மாதிரி இருந்தார். அவருடைய மறைந்தது நான் கேட்டு ரொம்ப, நான் கோயம்புத்தூர்லேருந்து இப்போ தான் வந்தேன், நேராக இங்கே வருகிறேன். அவருடைய ஆழ்ந்த அனுதாபம் குடும்பத்துக்கும் தமிழ் திரையுலகத்துக்கு பெரிய இழப்பு. நன்றி. தமிழ் திரையுலகில் பல நடிகர்கள் தமிழ் நடிகர்களாக இருக்காங்க. ஆனால் தமிழுக்கே பெருமை சேர்த்த நடிகர் யாருன்னா நிச்சயமாக அது லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் அவர்கள் தான். கடைசி வரைக்கும் பல கொள்கைகளை உறுதியாக இருந்தார். பக்தி படமே நடிக்கிறதில்லை அப்படின்ற ஒரு கொள்கையில் உறுதியாக இருந்து கடைசி வரைக்கும் அதை கடைப்பிடிச்சார். அவருடைய மறைவு வந்து அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் திரைக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. அனைவருக்கும், அவரது குடும்பத்தார் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து சேடப்பட்டிக்கு எங்கள் ஊருக்கு ரொம்ப பக்கம். எனக்கு இவங்களுடைய குடும்பத்தார் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நெருக்கமாக தெரிஞ்சவங்க. என்னுடைய ஊர் திருமங்கலம். ராஜேந்திரன் சாருடைய மதர்லாம் வந்து எங்கள் ஊரில் நல்லா வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தவங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த குடும்பத்தை பற்றி நல்லா தெரியும். எனக்கு வந்து சினிமாக்காரராகவும் பக்கத்து ஊருக்காரராகவும் நான் ரொம்ப பேதனடைகிறேன் அவருடைய இறப்பினால். லட்சிய நடிகர் திரு எஸ் எஸ் ராஜன் அவர் மறைவுக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு. அவர் இறுதியாக எங்களுடைய அம்மா அவருடைய இதுக்காக உண்ணாவிரதம் இருந்தபோது அவருடைய கடைசியாக அவருடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். நீங்கள் வந்து முடித்துக்கொள்ள வேண்டும், முடித்துக் கொடுத்து கொள்ள வேண்டும் என்ற அன்புடன் கேட்டுக்கொண்ட போது மிகுந்த அக்கறையுடன் அன்புடன் வந்து கலந்து கொண்டு எங்களுக்காக வந்து கொண்டார். வந்து மிகுந்த சிரமத்துக்கிடையே வந்து கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியை நாங்கள் இன்று அன்புடன் நினைவு கூறுகிறோம். நிச்சயமாக இது பேரிழப்பு. எங்களுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா இளைச்சி, ஐயா இளைச்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் அவர்கள் மரணம் எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும், ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும். அவர் வந்து ஒரு சாதனை நடிகர், இலட்சிய நடிகர்னு தமிழ்நாட்டில் பேர் வாங்கின ஒரே நடிகர், ஒப்பற்ற நடிகர், அழகானவர், ரொம்ப அன்பானவர், பாசமானவர். சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அவர்கிட்ட நெருங்கி பழகியிருக்கேன். அவர் மாதிரி ஒரு பாசம் உள்ளவரை நான் பார்த்துக்க முடியாது. கடைசியாக வந்து இந்த இதில் கூட கலந்துக்கிட்டார். முன்னா தமிழக முதல்வர் இதில் கூட கலந்துக்கிட்டு 4 மணிக்கு வந்து பழச்சாறு கொடுத்து எல்லாருக்கும் இது பண்ணார். நடந்து தான் வருவேன்னு நடந்து தான் வந்தார். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் கை தாங்கலை கொடுக்கும் கூட வேணாம், படிக்கட்டு ஏறி வந்தார். அவர் இறந்துட்டாருங்கிறது தாங்கவே முடியல. அவர் மரணம் மிகப்பெரிய இழப்பாக இருக்கும்.